இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாத்துக்கும் பிடிச்ச கேரட் அல்வா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கேரட் 1 கப், சக்கரை 1/2 கப், பால் 1 கப், ஏலக்காய் தட்டி வச்சது, நெய் தேவையான அளவு. இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நெய் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் உருகட்டும். இப்போ கேரட் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா வதங்கற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இப்போ இதோட பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இப்போ நம்ம இத மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதோட சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கிருச்சு. கேரட் சக்கரை நல்லா இதோட mix ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதோட முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதோட ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆச்சு. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ருசியான கேரட் அல்வா ரெடி. மறக்காம இத செஞ்சு பாருங்க. இது தீபாவளி ஒரு ஈஸி ஸ்வீட்.